வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற்று நீங்கள் சிறப்போடு வாழ்ந்துட வேண்டும். அதே நேரத்தில் உங்ககிட்ட நான் ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்க விரும்புவது, இந்த தம்பதியர்கள் நீங்கள் மனவிழாவை முடித்திருக்கிறீர்கள், நீங்கள் மனவிழாவை முடித்து உங்களுடைய செல்வங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். முன்பெல்லாம் செல்வங்கள் என்று சொல்லுகிற போது 16 பெற்று பெருவாழ்வு என்று சொல்லுவார்கள். 16 குழந்தைகள் அல்ல, 16 செல்வங்கள். அதான் கே.ப. விஸ்வநாதன் அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். 16 செல்வங்கள் என்பது என்னென்று கேட்டால், மாடு, மனை, மனைவி, மக்கள், கல்வி, கேள்வி, அறிவு, ஒழுக்கம், நிலம், நீர், வயது, வாகனம், பொன், பொருள், போகம், புகழ். இதுதான் 16 செல்வங்கள். அந்த 16 செல்வங்களை பற்றி வாழுங்கள் என்று தான் அன்றைக்கு வாழ்த்தினார்கள். இப்போ யாரும் பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களை பற்றி வாழுங்கள் மாற்றுறது இல்லை, அளவோடு பெற்று பலவோடு வாழுங்கள் என்று சொல்லுறோம். ஆனால் இன்னைக்கு நாடாளுமன்ற தொகுதியில்தான் குறைய வேண்டிய நிலை வருகிற போது ஏன் அளவோடு பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்று சொல்லுவோம், நாமும் 16 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாமே என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு உணர்வு வந்திருக்கிறது. அதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. எது எப்படி இருந்தாலும் நான் நம்முடைய மணமக்கள் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட உணர்வோடு உங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொண்டு வாழுங்கள், 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 பல்லாண்டு காலம் வாழுங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. திருமணம் நல்ல குடும்பத்தை உருவாக்குகிறது, ஒரு நல்ல குடும்பம் சிறந்த குழந்தைகளை உருவாக்குகிறது, சிறந்த குழந்தைகள் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குகிறது. இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மணமக்களுக்கு திருமண பரிசுகளை வழங்கி சிறப்பிப்பார்கள். மணமக்கள் ஒவ்வொருவரையும் வரிசையாக அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 31 இணைகளுக்கு திருமணத்தை தலைமையேற்று நடத்தி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்போது மணமக்களுக்கு திருமண பரிசை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். ஓர் ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒருவருக்கொருவர் கட்டுப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையை செம்மையாக நடக்க திருமணம் உறுதி செய்கிறது. இன்று தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை மூலம் சென்னை மாவட்ட திருக்கோவில்கள் சார்பில் திருவான்மையூர் அருள்மிகு மருந்தீஸ்வரர் திருக்கோவில் திருமண மண்டபத்தில் 31 இணைகளுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக திருமணத்தை தலைமையேற்று நடத்தி வைத்திருக்கிறார்கள். இன்று இதே நாளில் தமிழ்நாடு முழுவதும் 379 இணைகளுக்கு திருமணம் மிகச் சிறப்பாக நடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகில் மாயோன் மேய காடுதுறை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் என தொல்காப்பியம் நிலங்களுக்குரிய தெய்வங்களாக வகுத்து காட்டுகிறது. இதன் அடிப்படையில் முன்னோர் உள்ள கிடக்கையின் மரபு வழி ஏற்றங்களாகவும் வரலாற்று பெட்டகங்களாகவும் நிலை பெற்றுள்ள திருக்கோவில்கள் மற்றும் அதன் பண்பாட்டு அசைவுகளை காக்கும் பொருட்டு திருக்கோவில் நிர்வாக ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டு இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக பொதுமக்களுக்கு பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இன்றைக்கு தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை மூலம் சென்னை மாவட்ட திருக்கோவில்கள் சார்பில் நடத்தப்படும் திருமண விழாவில் 31 இணைகளுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையேற்று திருமணத்தை நடத்தி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த 31 இணைகளுக்கும் 4 கிராம் தங்கம் மற்றும் 50,000 மதிப்பிலான சீர்வரிசை பொருட்கள் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக சிறப்பாக இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. மணமக்களுக்கு வழங்கப்பட இருக்கக்கூடிய சீர்வரிசை பொருட்கள் அவர்களுடைய பார்வைக்காகவும் மக்களுடைய பார்வைக்காகவும் மேடையின் வலது புறமும் இடது புறமும் அங்கே காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. மணமக்கள் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக தொடக்கமாக தங்களுடைய திருமண வாழ்க்கையை தொடங்கும் பொருட்டு அவர்களுக்கான சீர்வரிசை செலவை கூட தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு மணமக்களுக்கு சிறப்பாக சீர்வரிசை பொருட்கள் தரமாக மிகச் சிறப்பாக அவர்களுக்கு வழங்கப்படுகின்றோம்.
சமூகத்தில் நலிவுற்றிருக்கக்கூடிய மக்களின் கனவு திருமணம். இந்த திருமணம் கனவாகவே சென்றுவிடக் கூடாது. பொருளாதார தேவையின் அடிப்படையில் மட்டும் இந்த திருமணம் கனவாக சென்றுவிடக் கூடாது என்கின்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் மூலம் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக இன்றைக்கு 31 இணைகளுக்கு, சமூகத்தில் நலிவுற்ற இணைகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் மங்கள நான் வழங்கி இன்றைக்கு சிறப்பித்திருக்கிறார்கள். இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மணமக்களோடு குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். இப்போது குழு புகைப்படம் எடுக்கும் நிகழ்வு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று தான் தலைமையேற்று நடத்தி வைத்த திருமணத்தில் மணமக்களோடு குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. அப்படியே உட்காருங்கம்மா, எல்லாரும் உட்காருங்க, ஜோடி அப்படியே உட்காருங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.